அதிமுகவின் 52வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி எக்ஸ் பேஸில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது கேட்கலாம். ஒவ்வொரு பூத் வாரியான மீட்டிங்ல கூட அண்ணன் கலந்து கொண்டாங்க. கலந்து கொண்டு முக்கியமா அவங்க என்கரேஜ் பண்ணதே இளைஞர்களை தான். இந்த எடப்பாடி தலைமையில் அம்மாவுடைய ஆட்சியை நாம் கொண்டு வர வேண்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் முழுமையாக தயாராக இருக்காங்க. இன்னைக்கு பார்த்து உதாரணத்துக்கு கோயம் மாவட்டத்திலாம் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சி கொடுத்துருக்கோம். இதுக்கு முழுமையாக யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அண்ணன் தான் காரணம். அண்ணன் இருக்கும்போது இந்த கேட்ட நிதியெல்லாம் கொடுத்தார். 2.5 வருஷத்தில் கோயம் மாவட்டத்தில் ராமச்சந்திரனுக்கு நல்லா தெரியும், 2.5 வருஷத்தில் ஒரே ஒரு திட்டம் கூட கோயம் மாவட்டத்துக்கு கொடுக்கல. இதே தான் தமிழ்நாட்டில் முழுமையான நிலைமை. ஆனால் இன்றைக்கு ஊடகங்களை வைத்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களும் அதே போல் முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எதுவுமே செய்யாமல் செய்த மாதிரி அப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க ஊடகங்கள். ஆகவே இதை முறியடித்து நம்ம பார்த்திங்கன்னா மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். கண்டிப்பாக நம்முடைய தேர்தல் பிரச்சார வியூகம், அதே போல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசுகின்ற பேச்சு, அவருடைய அறிக்கை, அதே போல் அண்ணன் எடப்பாடியார் இருக்கும்போது 7.5%, அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பல்வேறு திட்டங்களை கொடுத்தாங்க. 11 மருத்துவக் கல்லூரி என்று பல்வேறு திட்டங்களை கொடுத்தாங்க. அதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இது பெரிய முயற்சியாக நம்முடைய ராசித்தின் அவர்களும் அதே போல் ஐடிவி நண்பர்களையும் பொறுப்பாளர்களையும் பாராட்டுகிறேன். இந்த எக்ஸ்பிரஸ் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததுக்கு உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக அனைவரும் ஒருங்கிணைப்போம். அந்த எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்குவோம் என்று கூறி இந்த வாய்ப்பை தந்த நம்ம ஐடிவிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.